சிங்கங்கடையோ ரகசிய உடன்பாடு இருக்கு. அதனால தான் சட்டமன்றத்துல இருந்து ஸ்டெர்லைட் விவகாரம் பேசும்போது வெளியே சர்டிபிகேட் அவர் நல்ல கற்பனை வளத்தை வந்து இதுக்கு பயன்படுத்த வேண்டாம், வேற ஏதாவது கதை எழுத போகலாம். ஏன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு உடன்பாடு ஏற்பட்டு அரசியல் நடத்தக்கூடிய நிலை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்றுமே வராது. உடன்பாடு இருக்குன்னா வந்து பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் இருக்க உடன்பாடு எல்லாருக்கும் தெரிஞ்சது. திமுக சட்டமன்றத்துக்கு வர பயப்படுது, இவங்க வந்து திமுக எல்லாம் பார்த்து பயப்படுற அளவுக்கு இவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. சட்டமன்றத்துல வந்து ஜனநாயக கடமை ஆற்ற திமுக தவறிவிட்டது அப்படின்னு வச்சிருக்காரு. சட்டமன்றம் சட்டமன்றமாக நடந்தால் நிச்சயமாக நம்ம எத்தனையோ முறை சட்டமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்களிப்பை பார்த்திருக்கிறோம். தலைவர் கலைஞர் அவர்கள் பல முறை வந்து அரசாங்கத்தையே நடுங்க வைத்திருக்கக்கூடிய பல சம்பவங்களை நாம் பார்த்திருக்கிறோம். வந்து திமுக வந்து எந்த காலத்துக்கும் வந்து இவங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வராது. கலைஞர் இருந்திருந்தால் சென்றிருப்பார், ஸ்டாலின் செல்ல மறுக்கிறார் அப்படிங்கிறத குற்றச்சாட்டு. தளபதி தொடர்ந்து வந்து சட்டமன்றத்துக்கு வரக்கூடியவர், இவர்கள் சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய விதம் அதை புறக்கணிக்க வைக்கிறது, அவ்வளவுதான்.